வணக்கம். நாளடியார் செல்வம் நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்துல இரண்டாவது பாடலை இப்ப பார்க்கலாம். புகழ்தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க. அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். இதோட பொருளை இப்ப பார்க்கலாம். புகழ்தீர் பெரும் செல்வம் அப்படிங்கிறதுக்கு குற்றமற்ற பெரும் செல்வம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பொருளானது குற்றமில்லாத நல்ல வழிகளில் சம்பாதிக்க வேண்டும் அல்லது வர வேண்டும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். தோன்றிய கால் தொட்டு அப்படின்னா, தோன்றிய கால் அப்படிங்கிறதுக்கு செல்வம் உறுதி இல்லாதது, ஒருவேளை அது தோன்றலாம் அல்லது தோன்றாமலும் போகலாம். அதாவது செல்வமானது ஒருவருக்கு கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம். தோன்றிய கால் தொட்டு அப்படிங்கிறதுக்கு, அப்படி ஒருவேளை செல்வம் கிடைத்தால் அந்த செல்வம் தோன்றிய காலத்திலேயே, அதாவது கிடைத்த காலத்திலேயே பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க. பகடு நடந்த கூழ் அப்படிங்கிறதுக்கு ஏர் மாடுகள் நடந்ததுனால உண்டான உணவு அப்படிங்கிறதா பொருள். அதை பல்லாரோடு உண்க அப்படின்னு சொல்றார். பல்லார் அப்படிங்கிறது இங்க விருந்தினர்கள், சுற்றத்தார், நண்பர்கள் அப்படின்னு பல தரத்தினரையும் குறிக்குது. அவங்க எல்லாருக்கூடையும் அந்த உணவை சேர்ந்து உண்ணணும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். ஏன்னா அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம். அகடு அப்படிங்கிறதுக்கு மேடு அல்லது மேன்மை அப்படின்னு பொருள். செல்வமானது மேன்மையாக யாரிடத்திலும் இருக்காது. யார் மாட்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, அவர் எப்படிப்பட்ட திறமசாலியாக இருந்தாலும் விழிப்புடையவராக இருந்தாலும் அதை பாதுகாக்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் செல்வம் அவரிடத்துல நில்லாமல் போகும். ஏன்னா செல்வம் சகடக்கால் போல வரும். சகடம் அப்படின்னா வண்டி, கால் அப்படிங்கிறது சக்கரத்தை குறிக்குது. செல்வமானது வண்டியோட சக்கரம் எப்படி மேலும் கீழுமா மாறி மாறி வருமோ, அது போல ஒருத்தரிடமே இல்லாமல் பலருடைய கைகளுக்கு மாறி மாறி வரும். அதனால செல்வம் நிலையாமை அப்படிங்கிறது குறிக்கப்படுது. அதனால செல்வத்தின் நிலையாமையை உணர்ந்து செல்வம் இருக்கின்ற காலத்திலேயே அதை மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க புலவர் சொல்லக்கூடிய குறிப்பு. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.